ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் விஜி டைரி. நான் உங்கள் விஜி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எங்கள் ஸ்கூலில் நடந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். இந்த பர்த்டே யாருன்னா, இந்த 10th படிக்கக்கூடிய ஒரு பூமான்ற பொண்ணுக்காக ஸ்கூலில் பர்த்டே கொண்டாடணும். இது எப்படி கொண்டாடணும் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன, நான் வந்து அரசு உயர்நிலை பள்ளி புழுதிக்குளம் அப்படின்ற ஸ்கூலில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு நாள் வந்து பிள்ளைங்க நான் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது வேகமாக ஒரு 2-3 கேர்ள்ஸ், 10th கேர்ள்ஸ் வேகமாக என்னை பார்த்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்தவுடனே டீச்சர் பூமாவுக்கு வந்து நாங்கள்லாம் காசு, ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு கேக் வாங்கி பர்த்டே கொண்டாடலாம்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னவுடனே நான் சொன்னேன், அதுக்கு என்ன பிள்ளைகளா, நீங்கள் ஏன் காசு தர்றீங்க, நானே காசு போட்டுக்கிறேன், ஏன்னா நானே போட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னோம். நான் சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் போய் சாயங்காலம் கேக் ஆர்டர் பண்ணி பூமா அப்படின்னு சொல்லி போட்டு, ஹாப்பி பர்த்டே பூமா அப்படின்னு சொல்லி போட்டு மறுநாள் கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த பிறகு மதிய உணவு வேளையில் நான் போய் ஹெச்எம்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் பூமாவுக்கு வந்து ஒரு பர்த்டே கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் நின்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு நம்ம பர்த்டே கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பூமாவுக்கு மட்டும் செலிப்ரேஷன், மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டாடக்கூடாதா? அப்படி கிடையாது. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, என்ன யாரும் இல்லை, மாமா தான் மா வீட்டில் தான் இருந்து அவள் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால் அந்த பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு கேக் வெட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைகள்லாம், டீச்சர் எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் பர்த்டே கேக் வீட்டில் கொண்டாடுவோம், ஆனால் பூமாவுக்கு யாருமே இல்லை, அதனால் நம்ம எல்லோரும் முன்னாடி நின்று கேக் கொண்டாடுவோம்னு ஐடியா கொடுத்தது அந்த பிள்ளைங்க தான், 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க தான் கொடுத்தாங்க. ஸோ நான் கேக் வாங்கிட்டு வந்தேன். கேக் வாங்கிட்டு வந்து மதிய உணவு அந்த இடைவேளையில் போய் ஹெச்எம் சார்கிட்ட சொன்னவுடனே அவரும் வந்து சந்தோஷமாக கலந்துக்கிட்டார். அப்போ எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டோம். கூப்பிட்டு வந்து அந்த பர்த்டேயை வந்து அந்த பொண்ணு மனம் சந்தோஷப்படுற மாதிரி, என் பிள்ளைகள்லாம் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி அந்த அது வந்துங்க சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி அதில் பார்க்குறது தான். எனக்கு குடும்பமோ குழந்தைகளோ யாரும் கிடையாது. நான் எந்த ஸ்கூலில் போனாலும் சரி குழந்தைகளோடய அப்படி ஐக்கியமாகிடுவேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ, பென்சில் வேணுமோ, நோட்டு வேணுமா, ஸ்கூலுக்கு பீரோ வாங்கி கொடுத்துருக்குறேன், ஏன்னா ரோலிங் சேர் வந்து அதில் நானும் ஹெச்எம் சாரும் ஷேர் பண்ணி அதை கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். என்ன கேட்டாலும் செய்வேன் ஸ்கூலுக்காக, என்னுடைய பேமெண்ட்லேருந்து தான் நான் அதை அதை செய்கிறேன். ஏன்னா அதனால், ஆனால் எனக்கு வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க என் பிள்ளைங்க தான். அது பிள்ளைங்களே வெளியே போன பிள்ளைங்க கூட அம்மா அம்மானு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா கூட நின்று பேசிட்டு போவாங்க. எனக்கு பிள்ளைகளுக்காகவே செய்யணும், அந்த பிள்ளை சந்தோஷப்படணும், பூமான்ற பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு கேக்கு, கேண்டில், அந்த எல்லாமே செட்டாக கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து நாங்கள் கொண்டாடி இருக்கோங்க. இதில் எந்த ஒரு என்ன, நம்ம வந்து இதனால் இதை வீடியோவில் போடுறதுனால ஃபேமஸ் அப்படி இல்லை, இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய குழந்தைகள் நாட்டில் இருக்காங்க, ஆதரவு இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் உதவி செய்கிறேன். என்ன எனக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்கிறேன். அதுக்காகத்தான் இந்த நான் இந்த வீடியோவையே போட்டிருக்கேன். என்ன, அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இந்த மாதிரி குழந்தைகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொண்டாடி, அந்த பொண்ணு கடைசியில் அழுது எனக்கு கட்டி பிடிச்சிட்டாங்க, டீச்சர் ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு. எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் என் பிள்ளைக்கே கொண்டாடின மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இது வந்து எல்லாருக்கும் அந்த உணர்வு வரணும், சரிங்களா? அதுதான் நான் வந்து எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்குறேன். இப்போ வாங்க அந்த பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, தேங்க், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Happy birthday to you. 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 Happy birthday to you.
என்ன மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி குழந்தைகளுக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் இந்த உதவிகள் போய் சேரணும். ஏன்னா அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம உதவணும். திருப்பியும் சொல்கிறேன், சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம். அடுத்தவங்கள வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி அதில் சந்தோஷம் காண்றது வந்து ஒரு சந்தோஷமே கிடையாது. ஆனால் உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி, முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணி, அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்த்து, அந்த சந்தோஷத்தில் முக்கியமாக மாணவர்கள், அந்த மாணவ மாணவியர்கள் வந்து சந்தோஷப்படுத்தி, என் குழந்தைங்க, என் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைங்க, என் குழந்தைங்க என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்பாங்க. அந்த கடைசி ஆனுவல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 5:30 வரைக்கும் ஸ்டடி சில சமயம் வைப்போம். இப்போ இந்த கொரோனா துறையில் ஒன்றும் பண்ண முடியல, அதுக்கு முன்னாடி ஸ்டடி வைப்போம். டீச்சர் எங்களுக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆட்டோவில் வந்து அத்தனை குழந்தைங்களுக்கு புரோட்டா சால்னாவோட அந்த ஆட்டோ அண்ணாச்சி இருக்காங்க, பரமக்குடியிலேருந்து வர சொல்லி கிட்டத்தட்ட 17 வந்து கொடுத்து திடீர்னு வடை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் வைக்கும், பிஸ்கெட் வாங்கி கொடுங்க, எது கேட்டாலும் சரி நான் வாங்கி தர்றேன்டா, நீங்கள் படிங்கடா, நீங்கள் படித்து எழுதுங்கடா, என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னோடய ஒரு என்ன, இங்கிலீஷ் வந்து கஷ்டமான பாடம், அந்நிய மொழி பாடம், அந்த மக்கள் படிக்க முடியாது. அதுலேயும் ஆர்வப்பட்டு மக்கள் படிக்கிறாங்கன்னா சின்ன சின்ன ஒரு என்கரேஜ். ஏன்னா என்னால் பொருள் கொடுத்து கொடுக்குறேன், ஏன்னா அதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். அது வந்து மக்களுக்கு நல்ல உதவியாகுது, அது அந்த மாணவர்களுக்கு உற்சாகம் கொடுக்குது, படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஏன்னா பசங்கள்லாம் ஒரு தடவை முழு ஆண்டு தேர்வுக்கு வந்து பரமக்குடியில் தான் போய் எடுத்துவாங்க. என் பரீட்சைக்காக நான் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருந்தேன். திடீர்னு ஒரு பையன் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா தான் கொடுப்பேன், போவேன் எக்ஸாம் காலுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அவனை வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன், அவனால் மார்க் போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் வந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா குழந்தைகளுக்குமே கிட்டத்தட்ட 30 குழந்தைகள் இருக்கிறாங்க, எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு பையன்ட்ட காசு கொடுத்து பரீட்சை முடிஞ்சோடனே எல்லோரும் சர்டிஃபிகேட் குறிச்சிட்டு போங்கடா, இப்போ எக்ஸாம் காலத்துக்கு போங்கடான்னு பணத்தை கொடுத்த பிறகு என்னை அப்படி போனேன். அதாவது டீச்சர்ன்ற உரிமையில் கேட்குறாங்க, என்கிட்ட பிள்ளைங்க எப்போவுமே எங்கள் அம்மா எங்களுக்கு செய்வாங்க அப்படின்ற உரிமையில் கேட்பாங்க. என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். ஏன்னா அதனால் இந்த வீடியோ குறித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.